வணக்கம் நண்பர்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி தமிழுக்கு வரவேற்கிறேன் என்னோடய பழைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஷாப்ளஸ் அசுமெட்ரிக் ஈ ஸ்டேஷனை ஒரு நிமிஷ வீடியோவை நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆல்கீனா எப்படி இ பாக் பண்ணலாம் ஷாப்ளஸ் அசிமெட்ரிக் ஈ பாக் என்ன ஏன் அசிமெட்ரிக் ஈ பாக் ஸ்டேஷன்லாம் இம்பார்ட்டண்ட் அப்புறமா அதோட மெக்கானிசம் கடைசியில் ஒரு ரெண்டு சிஎஸ்சிஆர் நெட் கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்கினை நார்மலாக ஈபாக்சைஸ் பண்ணும் போது நம்ம பெர்கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை யூஸ் பண்ணிப்போம் இந்த பெர்கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அதில் ஒரு வீக் பெராக்சைட் பாண்ட் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை கொடுக்க போது ஆக்சிடைஸ் அல்கினை ஆக்சிடைஸ் பண்ணி ஈபாக்சைடாக மாற்ற போகுது ஸோ இதில் வந்து நம்ம ஹைட்ரைட் பாண்ட் இருக்குல்ல அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் கார்பனை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த அல்கீனில் உள்ள டபுள் பாண்ட் வந்து நம்ம பெராக்சைட் பாண்டில் உள்ள பார்ஷலி பாசிட்டிவ் ஆக்சிஜனை தூக்கிடும் அதனால பெராக்சைட் பாண்டு கிளீவ் ஆகிடும் உடஞ்சி போயிடும் அப்புறமா நடக்கிற ரி அரேஞ்ச்மெண்டில் கார்பனில் ஆக்சிஜனுக்கு ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜால் இந்த ப்ரோட்டானை அப்டிராக்ட் பண்ணி எடுத்துரும் இந்த ரியாக்ஷனால் நமக்கு ஒரு ஈபாக்சைடும் ஒரு கார்பாக்சில்க் ஆசைடும் கிடைக்கிது இந்த ரியாக்ஷன் ஒரு எயிட் எலக்ட்ரான் ட்ரான்ஸன்ஸ்டேட்டாக இருக்கும் எயிட் எலக்ட்ரான் ட்ரான்ஸன் ஸ்டேட்னா எப்படின்னா ஏற்கனவே நாலு பாண்டு உடஞ்சிருக்கு ஒரு பாண்டுக்கு ரெண்டு எலக்ட்ரான்னா நாலு பாண்டுக்கு எட்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கும் ஸோ ட்ரான்ஷன் ஸ்டேட்ல எட்டு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கும் இதுதான் அந்த ட்ரான்ஸன் ஸ்டேட் இந்த ட்ரான்ஸன் ஸ்டேட்டை நம்ம பட்டர்ஃப்ளை ட்ரான்ஸன் ஸ்டேட்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதை நம்ம பட்டர்ஃபிளை ட்ரான்ஷன் சேட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு கைரலிபாக்சைட் வேணும் அப்படின்னு நம்ம கைரலிபாக்சைடை ஜென்ரேட் பண்ணும் போது தான் வரும் இந்த கைரலிபாக்சைட் எப்பவுமே தனியாக வராத அதோட என்கூடே வரும் அதாவது ஈபாக்சைடு ஒன்று வந்து அபவ் த பிளைனாக இருந்துச்சுன்னா இன்னொன்று பிலோ த பிளைன்ல இருக்கு ஸோ ஒரு எனன்சியூமர் பிளைன் போலரைஸ் லைட்டை ஒரு டிரெக்ஷனில் சுத்துச்சுன்னா இன்னொரு எனன்சியமர் பிளைன் போலரைஸ் லைட்டை அதுக்கு ஆப்போசிட் டெரெக்ஷனில் சுற்றுவோம் அதனால இந்த ப்ராடக்ட் மிக்சர் ஹோலா ஆப்டிகலி இன்ஆக்டிவாக இருக்கும் ஆப்டிகலி ஆக்டிவ் ஈபாக்சிட் எனக்கு வேணும் அப்படிங்கிற நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது கால் பேரி ஷாப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறாரு இவர் ரெண்டாயிரத்தி ஒன்று கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸை வாங்கினவர் இந்த ஷாப்ளஸ் ஆஸ்மெட்ரிக் ஈபாக்சேஷனுக்கும் ஷாப்ளஸ் ஆஸ்மெட்டிக் டைஹைட்ராக்சிலேஷன் இந்த ரியாக்ஷனுக்காக வாங்கினாரு ஸோ இவர் என்ன பண்ணார்ன்னா ஒரு அசிமெட்ரிக் இபாக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணாரு அதுவும் அல்லிலிக் ஆல்கஹால்ல இருந்து ஒரு இபாக்சி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணாரு அதுவும் அசிமெட்ரிகா இருந்துச்சு எனர்சியூமா ஒரே ஒரு எனர்ஜிமா தான் இருந்துச்சு இதோட ரெண்டாவது எனர்ஜிமார் இல்லை இது ஒரே எனர்ஜிமா தான் மேஜர் ப்ராடக்டா இருந்துச்சு இதுதான் அல்லிலிக் பொசிஷன் இதுதான் அலிலிக் கார்பன் அதாவது டபுள் பாண்ட் கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற சிங்கிள் பாண்ட் கார்பன் தான் அலிலிக் கார்பன் அதுல அட்டாச் ஆன ஆல்கஹால்னால இது அலிலிக் சொன்னோம் இதுவே டபுள் பாண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வினிலிக் சொல்லியிருப்போம் ஏன்னா டபுள் பாண்ட் கார்பனுக்கு பேரு வினைல் கார்பன் அர்த்தம் சோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு செலக்டிவ் ரியாக்ஷன் ஏன்னா செலக்டிவா ஒரே ஒரு எனன்சியோ மட்டும் கொடுக்குதுங்கிறதுனால இந்த எனன்சியோ செலக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற ரியேஜன்ட் வந்து ரெஸ்மிக் டாட்டாரிக் ஆசிட்லேருந்து இருந்து டிரைவ் பண்ணிருப்போம் அது வேற எந்த ஒரு இல்லை அது வந்து டயத்தல்டாட்ரேட் தான் இந்த டயத்தல் டாட்ரேட் ரெசுமிக் ஃபார்முங்கிறதுனால ரெண்டு ஃபார்மா இருக்கலாம் ஒன்னு வந்து பிளஸ் டயத்தல் டாட்ரேட் இன்னொன்னு மைனஸ் டயத்தல்டாட்ரேட் ஸோ மைனஸ் டயத்தல் டாட்ரேட்டை நான் வந்து யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆக்சிடிஷனுக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை அபூத பிளேன்ல இருந்து சப்ளை பண்ணும் அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதுவே பிளஸ் டயத்தல் டார்டேட் யூஸ் பண்ணியிருந்தா ஆக்சிஜனை பிலோ த பிளைன்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதனால எனக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ரியாக்சனை நம்ம ஷாப்ளஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஷாப்ளஸ் சஸமெட்டிக் ஆக்சிடேஷனில் மூணு ரியேஜன்ஸ் அதாவது ரெண்டு ரியேஜன் ஒரு கேட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் இந்த ஆய்கேன்ல மொத ரியேஜன் என்னன்னா டெர்ஷியர் ஐரோபிராக்சைடு அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டைட்டானியம் டெட்ரா ஐசோப்ரோபாக்சைடு அது ஒரு கேட்டலிஸ்ட் அடுத்து டயத்தல் டார்ட்ரேட் அதுதான் நம்ம என்னசியோ செலக்டிவ் ரியேஜென்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரியாக்ஷன் ரெண்டு விதமாக ப்ரொசீட் ஆகும் ஒன்று மைனஸ் டயத்தல் டாக்ட்ரேட் இன்னொன்னு பிளஸ் டயத்தல் வச்சுட்டு மைனஸ் டயத்தல் டார்ட்ரேட்னா அல்கெனுக்கு அபவ் த பிளைன்ல இருந்து ஆக்சிஜனை கொடுக்கும் பிளஸ் டயத்தல் டாட்ரேட்னா அல்கேனுக்கு பிலோ த பிளைன்ல இருந்து ஆக்சிஜன் கொடுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ரியாக்ஷனில் உள்ள மெக்கானிசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மெக்கானிசம்ங்கிறது ஒரு இமேஜினேட்டிவ் மெக்கானிசம் தான் ஒரு டீட்டெயில்டு மெக்கானிசம் இந்த ரியாக்ஷனுக்கு இது வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியலை ஸோ அந்த இமேஜினேட்டிவ் மெக்கானிசம்ல கேட்டலிஸ்டும் டயத்தல்டாட்ரேட்டும் இன்வால்வ் ஆகுது இதில் நான் மைனஸ் டயத்தேட் எடுத்துக்கிறேன் பிளஸ் டயத்தல்டாட்ரேட் வச்சு நம்ம பண்ணலாம் இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு நார்மல் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் ஆல்கஹால் இருக்குது ரெண்டு ஆல்கஹால் குரூப் இருக்குது டைதல்ட்ரேட்டில் அதை ஆசிடாக ரியாக்ட் ஆகலாம் இங்கே நாலு ஐசோ குரூப் இருக்குது ஐசோ ப்ரொபாக்சைட்லாம் ஸ்ட்ராங் பேஸ் ஸோ ரெண்டே ரெண்டு ப்ரோட்டான் கொடுக்க முடியும் ஸோ ரெண்டு ஐசோ வந்து ப்ரோட்டானை வாங்கிட்டு ரெண்டு ஐசோ ப்ரொபோனாலாக வெளில போயிடும் ஸோ அந்த மாதிரி நடந்த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் இது நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்குது அதாவது அன்சாச்சுரேட்டட் நான் நான் எதை மீன் பண்ணுறேன்னா கீழ் வழியாகவும் மேல் வழியாகவும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது கோஆர்டினேட்டிவ்லி சேச்சுரேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் ரொம்ப ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஆர்கனோ மெட்டாலிக்ஸில் நீங்கள் படிச்சுருப்பீங்க இது ஒரு கோஆர்டினேட்டிவ்லே அன்சேச்சுரேட்டட் காம்ப்ளக்ஸ் ஸோ அதனால இந்த ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் வந்து ஒரு கோர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணும் இப்பவும் ஸ்கொயர் பிளைனான ஜோமெட்ரி ஸ்கொயர் பிரமிடல் ஜோமெட்ரியாதான் மாறி இருக்கு இன்னும் கோஆர்டினேட்டிவ்லேயே அன்சேச்சுரேட்டடாகதான் இருக்குது ஏன்னா மேலேருந்து ஏதாவது அட்டாக் பண்ணலாம் ஸோ அதனால் நம்ம டெர்ஷி பியூட்டல் ஹைட்ரோபெராக்சைடை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதுலேயும் ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு புரோட்டான் வெளியே கொடுக்கும் ரெண்டு ஐசோப்ரோபாக்சைட் ப்ரோபாக்சைடு எப்போதான் ப்ரோட்டான் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாலிகுல்ல அதுல ஒரு ஐசோ இந்த ப்ரோட்டானை வாங்கிட்டு ஐசோ எலிமினேட் ஆயிடுவாங்க ஸோ அதுல இந்த மாலிகுல் கிடைக்குது இப்போ நமக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த பியூட்டைல் அந்த பெராக்சைட் பாண்டில் உள்ள ஆக்சிஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு ஸோ அந்த லோன் பேர் வந்து டைட்டானியம் கூட கோர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி இது ஒரு கோஆர்டினேட்டிவ் சேச்சுரேட்டட் காம்ப்ளெக்ஸா அதாவது இன்னட் காம்ப்ளெக்ஸாக மாத்திருது ஸோ இது இன்னட் காம்ப்ளக்ஸாக மாறினதுக்கு அப்புறமா ஒரு அலிலிக் ஆல்கஹாலாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அலெலிக் ஆல்கஹால் ஆல்கஹால் குரூப் இருக்குது ஸோ அது ஒரு ஆசிடாக ரியாக்ட் ஆகலாம் இன்னும் ஒரு ஐசோ நம்ம மாலிகூலில் இருக்கு அந்த ஐசோ இந்த புரோட்டானை வாங்கிட்டு ஐசோ வெளில போயிடும் ஸோ அதனால நமக்கு வந்து இந்த மாலிக்யூல் கிடைக்கிது இந்த மாலிகுல் நமக்கு ரொம்பவே சிம்லராக இருக்கும் ஏன்னா ஒரு அல்கீன் பக்கத்துல ஒரு பெராக்சைட் பவுண்ட் இருக்கு ஸோ இந்த அல்கீன் இந்த பெராக்சைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஒரு ஈபாக்சைட் ஃபார்ம் ஆகும் நம்ம எக் பார்த்துருக்கோம் இந்த ரீ நமக்கு ஒரு ஈபாக்சைட் கிடைக்குது இந்த மாலிகுல்ல நமக்கு ரெண்டு ஆல்காக்சைட் குரூப்ஸ் இருக்குது நமக்கு ந நல்லாவே இந்த நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா நாலு ஐசோபிரோபனால் மாலிகுல்ல நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு மாலிகுலை எலிமினேட் பண்ணதுனால ஏதாவது ஒரு ஐசோபிரபனால் வந்து ரியாக்ட் ஆனாலும் ரெண்டு அல்காக்சைடு இருக்கு அந்த ஐசோ ப்ரோப்பன் நாளில் ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குல்ல ஒரு ப்ரோட்டான் வெளில விடும்ல அந்த ஆல்கோக்சைட் ரெண்டு ஆல்காக்சைடில் ஏதாவது ஒரு ஆல்காக்சைடு வந்து இந்த ப்ரோட்டானை வாங்கிட்டு ஆல்கஹால வெளில போயிடலாம் இந்த கேஸில் ஈபாக்சி ஆல்காக்சைடு வந்து அதை அந்த ப்ரோட்டானை வாங்கிட்டு இபாக்சி ஆல்கஹால வெல்ல போது அதுதான் நம்ம ரெக்யூர்ட் ப்ராடக்ட் ஸோ அதுக்கடுத்த ரியாக்ஷன்லையும் கூட இன்னொரு மாலிக்லாக ஃபைசோ ப்ரோபானால் ரியாக்ட் ஆச்சுன்னா டெர்ஷரி பியூட்டாக்சைடு வந்து ப்ரோட்டானை வாங்கிட்டு டெர்ஷரி பியூட்டானலாக வெளில போயிடுது நமக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு திருப்பி கிடச்சிருது திருப்பியும் நம்ம டெர்ஷரி பியூட்டைல் ஹைட்ரோபெராக்சைடு ஆட் பண்ணணுன்னா இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இபாக்சைல்கால் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு இமேஜினரி மெக்கானிசம் தான் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் டெர்சரி ஆல்கஹால் அலிலிக் ஆல்கஹால்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டைட்டானியம் கேட்லிஸ்ட் யூஸ் பண்றத விட ஜிர்கோனியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வந்து பார்க்க போற மொத சிஎஸ்ஆர் நெட் கொஸ்டின் இதுல வந்து மொதல் பாட்டு தான் நம்ம ஷாப்லஸ் அஸ்மெட்டிக் இப்போ ரெண்டாவது பாட்டு வந்து நான் சொல்றேன் மொ மொதல் பாட்டில் வந்து ப்ளஸ் டாட்ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளஸ் டயத்தல்ட்ராட்ரேட் ஆக்சிஜனை அல்கின் கி கீழேருந்து கொடுக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகுது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் நம்ம மாலிகூலில் ஆல்கஹால் இருக்குது ஸோ நார்மல் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ இதுதான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் வாட்டர் வெல்லில் போயிடும் ஸோ ஓ மைனஸ் வந்து நியூக்ளியர் நியூக்லியஃபைலாக நம்ம எலக்ட்ரோஃபிளிக் கார்பனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஈபாக்சைட் பாண்ட் கிளீவ் ஆகிடும் அதனால நமக்கு இந்த மாலிக்கல் கிடைக்குது கடைசியாக தயோஃபினால் ரியாக்ட் ஆகும் போது தயோஃபினால் எலக்ட்ரோ நெகட்டிவ் சல்ஃபர் பாண்ட் இருக்கு அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் கார்பனை நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணோம் அதனால ஈபாக்சைட் பாண்ட் பிரிஞ்சு இந்த மாலிக்கல் கிடைச்சிருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் சல்ஃபர் இந்த கார்பனை அட்டாக் பண்ணலை ஏன்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணியிருந்தா இந்த பாண்ட் பிரிஞ்சு நமக்கு இந்த சைடு ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்கும் அது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் இங்கே ப்ரைமரி ஆல்கஹாலை விட இந்த சைட் ஃபார்ம் ஆன செகண்ட் ஆல்கஹால் ரொம்ப ஸ்டேபிள் நமக்கு நல்லாவே தெரியும் பிரைமரி ஆல்கஹாலோட செகண்டரி ஆல்கஹால் ரொம்ப ஸ்டேபிள் அதனால தான் எலக்ட்ரோ நெகட்டிவ் சல்ஃபர் வந்து இந்த பாண்டை கிளீவ் பண்ணிச்சு ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஆப்ஷன் டூவில் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷாப்லா சாஸ்மேட்டிக் கீ பாக்ஸ் தவிர்த்து இந்த மற்ற ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பெயிண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா இதுதான் ரெண்டாவது கொஸ்டின் இதுல ரெண்டாவது பார்ட் தான் ஷார்ப்லா அசிமெட்ரிக் கீப் ஆக்சிடேஷன் மொதல் பார்ட்ல வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு அது கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஆசிடை ரியாக்ட் பண்றோம் ஆல்கஹால் குரூப்ல உள்ள ஆக்சிஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு அது வந்து ஆசிடை ரியாக்ட் பண்ணா அது ஆசிடை வாங்கிக்கும் சோ அது வந்து வாட்டர் மாலிக்லாம் ஆயிடும் இந்த ஆல்கஹாலில் உள்ள ஆக்சிஜனில் உள்ள லோன் பேர் இந்த ஆசிடை வாங்கிட்டு வாட்டர் மாலிக்லாம் மாறிடுது ஸோ இந்த வாட்டர் மாலிகிள் ரொம்ப ஒரு வீக் பேஸ் வீக் பேஸ்னா ஒரு குட் லீவிங் குரூப் அப்படின்னு அர்த்தம் நல்லா ஞாபகத்துக்கோங்க எதெல்லாம் வீக் பேஸோ அதெல்லாம் ஈஸியா நம்ம மாலிக்ல விட்டு லீவ் ஆயிடும் ஸோ ஒரு நல்ல லீவிங் குரூப்புக்கு முதன்மையான காரணமே அது வீக் பேஸா இருக்கணுங்கிறது தான் ஸோ வாட்டர் மாலிகுல் வந்து குட் லீவிங் குரூப் சீக்கிரமா வெளில போயிடும் ஆனா நமக்குல செட்ராபியூட்டைல் அமினோ ஃபுளோரைடோ கொடுத்துருக்காங்க இந்த செட்ரா பியூட்டைல் அமினோ ஃபுளோரைடை வந்து ஆர்கானிக்ஸ் இந்த நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ளூரைடு அயான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃப்ளூரைடு அயன் சப்ளைக்காக தான் நாங்கள் நம்ம அதிகமாக டெட்ராபியூட்டை அமினோ ஃப்ளூரைடை யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃப்ளூரைடயான் வந்து இந்த சிலிக்கான் எலக்ட்ரோஃபிலிக் சிலிக்கானை வந்து அட்டாக் பண்ணது அது அட்டாக் பண்ணது உடனே இந்த கார்பன் சிலிக்கான் பாண்ட் வந்து என்ஜிபியில் இன்வால்வ் ஆகுது நெய்பரிங் குரூப்ல பார்ட்டிசிபேஷனில் இன்வால்வ் ஆகி இந்த வாட்டர் வேகமாக வேகமா போக வைக்குது சோ இது ஒரு ஆன்டி எலிமினேஷன் சொல்லுவோம் ஸோ அதனால நமக்கு இந்த அல்கின் அல் அலிலிக் அல்கஹால் கிடைக்குது இந்த அலிலிக் அல்கஹால் கூட நம்ம சாப்ளா சிஸ்மெட்டிக் இப்போஸ்டேஷன்ல பிளஸ் டயத்தெல்டாட்ரேட் இன்வால் பண்றாங்க கண்டிப்பா அல்கின்க்கு கீழே இருந்து தான் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க சோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இதுதான் ப்ராடக்ட் பி சோ இந்த ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி வந்து ஆப்ஷன் ஒன்ல கொடுத்துருக்காங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் தான் என் ரெஃபரன்ஸ் புக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது எஸ் எஸ்என் நன்றி